வெல்கம் டு சத்யம் கிரியேஷன்ஸ். நம்ம சேனல் நிறைய அஜால் அஜால் ப்ராடக்ட் இருக்குது, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்கள் வந்து உடலுறவில் கேட்க விரும்பக்கூடிய வார்த்தைகள் என்ன, கேட்க விரும்பக்கூடிய சப்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம். ஓகேங்களா? அதில் ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் சப்தம் வந்து கேது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, முனகல் சத்தம் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்களாம். அதாவது ஆண் வந்து தன்னுடைய சுகம் அதிகமாக இருக்குள்ள பிதற்றுவான்ல, அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து முழங்குவாங்களா, அது மாதிரி வந்து முனகல் சத்தத்தை வந்து அதிகமாக வந்து ஆண்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி முனகுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் நம்மளுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் என்ஜாய்மெண்ட்டு லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும், மூடு வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த முனகணும்னா நீங்கள் மட்டும் கண்ணாமல் எதாவது கேட்குறது கிடையாது. நாமளாக வந்து சுகத்தில் நம்ம வந்து ஆ ஊன்ற மாதிரி செய்வோம்ல, அந்த மாதிரி நீங்கள் மட்டும் ஆ அப்படின்னு கத்துனீங்கன்னு வச்சுங்க, அது வந்து ரணகலமாயிரும். ஓகேவா? அதனால் வந்து கொஞ்சம் நிதானமான முறையில் அந்த சமிக்கைகள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த பெண்ணுடைய பெயரை உச்சரிக்கணுன்ட்டு ரொம்ப எதிர்பார்க்குறாங்களாம். இப்போ ஒரு பெண்ணோட நீங்கள் உடலுறவு கொள்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை வந்து சொல்லி உச்சரித்து அவங்கள வந்து உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆர்வம் வந்து ரொம்ப அதிகரிக்குதான் பெண்களுக்கு. ஓகேவா? ஆண்கள் வந்து தீவிரமாக அந்த பெண்ணுடைய பெயரை வந்து உச்சரிக்கும் போது அந்த மாதிரி நேரத்தில், ஓகேவா, பொதுவாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி காமம் வந்து தலைக்கு ஆயிடுச்சுனாக்கா மூளை வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுமாதிரி வந்து அந்த நேரத்துலேயும் அந்த பெண்ணுடைய பெயரை வந்து நீங்கள் உச்சரிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்குமா, அவங்க மேலே இருக்க லவ் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து சில பேர் யோசிக்கலாம், எங்கடா அது சம்பவம் பண்ண இடத்துல லவ் அதிகமாகிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே ஈர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகும். ஓகேவா? ஈர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகும், அதனால் நீங்கள் அவங்களோட பேரை உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் என்னென்னா, இதுதான் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு டாப்பிக்கு, ஆபாசமான பேச்சுக்களை ரொம்ப விரும்புகிறாங்களாம். ஓகேவா? அதுக்காக நீங்கள் மட்டும் பச்சை பச்சையாக நீங்கள் மட்டும் பேசி விட்றாங்க. பச்சை பச்சையாக பேசலாம், ஆனால் என்னென்னா அவங்கள பற்றியான ஒரு ஆபாசமான வர்ணனையை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் மேலே பயங்கரமான ஈர்ப்பு வருமா, காமம் வந்து தலைக்கேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு வந்து தலைக்கேறிடும். நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசினதே பிடிக்காது, நீ கெட்ட வார்த்தை பேசாது அப்படின்னு சொல்லிட்டானா, அப்படியேப்பட்ட பெண்கள் கூட நீங்கள் வந்து உடலுறவுக்குள்ளே நீங்கள் வந்து பச்சை பச்சையாக பேசுனீங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக நீங்கள் அவங்க குடும்பத்தை எடுத்து வச்சு பச்சை பச்சையாக பேசிடாதீங்க, அது வந்து ரொம்ப சங்கடத்தை உண்டு பண்ணிடும். நாமளாக என்ன அப்படின்னாக்கா அவங்கள பற்றின ஒரு ஆபாசமான வர்ணனையை அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு உத்வேகம் வரும். இது வந்து ஆண்களுமே நிறைய பேர் வந்து உணர்ந்திருக்கலாம் அந்த விஷயத்தை. ஏன்னா பெண்கள் சில பேர் வந்து கெட்ட வார்த்தை பேசக்குள்ள ஆண்களுக்கு உணர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகும், விரைப்புத்தன்மை பயங்கரமாக வரும். என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த வார்த்தைகள் மேலே நம்ம வச்சுருக்க ஒரு ஈடுபாடு. என்ன தான் வந்து கெட்ட வார்த்தை பேசினாலுமே ஏதோ ஒரு ஆண் வந்து ஒருத்தனை இன்னொரு பையனை வந்து திட்டினான்னா அடும் அதை எப்பறா நீ நீ திட்டலாம் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆனால் இதே ஒரு பெண் வந்து ஒரு ஆபாச வார்த்தை பேசினாக்கா அது ஆப்போசிட்டாக என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு கிளிகிழப்பு உண்டு பண்ணிடும். அதே மாதிரி தான் ஆண்கள் வந்து அந்தரங்கமாக இருக்கும்போது உடலூரில் இருக்குள்ள செக்ஸியாக பேசுகிறாங்க இல்லை வந்து கொஞ்சம் தூண்டுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேவா? சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்குன்னு வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது இந்த விஷயத்தை. ஓகேவா? அவங்கள பற்றின ஒரு ஆபாசமான வர்ணனையை. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க எந்த பையன் எனக்கு பார்த்தாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பசங்க பார்க்கணுன்றதாண்டி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, பொண்ணுங்க பார்க்கணுன்றது தான் நம்ம வந்து அழகாக தலைச்சிக்கிட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ்ஸை போட்டு போகிறதா, எல்லாமே அப்படி தான் இன்னொரு ஜெண்டரை வந்து ஈர்க்கிறதுக்கு தான். ஓகேவா? அதனால் வந்து அந்த மாதிரி ஈர்ப்பு வந்து அதிகப்படுத்துறது அப்படின்றது இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுல இருக்குது. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மூச்சு விடுற சத்தம். செக்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மூச்சு விடுற சத்தத்துலேயே ரெண்டு சத்தம் இருக்குது. சும்மா நாலு ஸ்ட்ரோக் அடிச்சுட்டு உசு உசு மூச்சு விட்டு மட்டையாகிறது கிடையாது. ஓகேவா? லாங் டேர்மில் செக்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் மூச்சு விடக்குள்ள உங்களுடைய மூச்சு காற்று கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபயரை வந்து உண்டு பண்ணிடுமா. ஓகேவா? ஏன் அப்படி அப்படின்னாக்கா அந்த மூச்சு காற்று வந்து காதில் கேட்கும்போது மூளையிலேருந்து ரொம்பவே ஈடுபாடை வந்து அதிகப்படுத்தி விடும் உடலோட. ஏன்னா மூளை தான் வந்து ஒருத்தவங்களுடைய செக்ஸ் உறுப்பு. சும்மா வந்து ஆண் உறுப்போ இல்லை பெண் உறுப்போ கிடையாது. அதை பிடிச்சி பிசைஞ்சா இதை பிடிச்சி பிசைஞ்சா மூடு வரும் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னென்னா மிக முக்கியமானது என்னென்னா மூளை தான், ஒருத்தவங்கள மேலே இருக்க ஈர்ப்பு வந்து வெளிப்படுத்துறதே அந்த மூளை தான். அதுக்கு நம்ம சவுண்டு கொடுக்கக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஆக்டிவாக ஒர்க் ஆகி
மூட ஏற்றி விட்டுறோம். ஓகேவா? இன்னொன்று கேட்கக்கூடாத சத்தம் என்ன அப்படின்னாக்கா, வெளியில் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சவுண்ட் வந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை வந்து ஏதாவது திடீர்னு ஒரு சத்தங்கள் வந்துச்சு அப்படின்னாலோ பெண்களுக்கு வந்து மூட் அவுட் ஆயிரும். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்களுக்கு வந்து கன்ஃபார்மாக மூட் அவுட் ஆயிரும். எந்த மாதிரியான சத்தம் வந்து தேவையில்லாத சத்தமாக வருதோ அது வந்து கண்டிப்பாக பெண்கள் வந்து மூட் அவுட் பண்ணி விட்றோம். அதாவது ஏதாவது குழந்தை கத்துற மாதிரி, இல்லை வந்து திடீர்னு ஒரு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்னாக்கா, கண்டிப்பாக உடலுறவில் வந்து ஒரு டக்குன்னு அந்த ஏறின மூடு வந்து சரக்குன்னு இறங்கிடும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேறு ஏதாவது பெண்ணுடைய பேரை உச்சரிச்சிட்டிங்க அப்படின்னா சோழி முடிஞ்சது, அந்த இடத்துல வெட்டி தள்ளிடுவாங்க. ஓகேவா? அதனால் அந்த மாதிரி தப்பை எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே, வேறு உங்களுடைய முன்னாள் காதலியோ இல்லை வேறு ஏதாவது பெண்ணுடைய பேரையோ நீங்கள் மாற்றிக்கிட்டு உச்சரிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப சிரமத்தை உண்டு பண்ணிடும். ஓகேவா? அவங்களுடைய பேரை உச்சரிக்க சொன்னால் கொஞ்சம் கிளுகிழப்பாக இருக்கும். நீங்கள் அடுத்தவங்க பொண்டாட்டி பேரை உச்சரிச்சிங்க அப்படின்னாக்கா அங்கே சம்பவம் ஆயிரும். அதனால் அதுலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரியான இரிட்டேஷனான சவுண்ட்ஸ்லாம் கேட்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் உறவு. ஸோ அதனால் பீஸ்ஃபுல்லான ஒரு செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப பதட்டமாக செக்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் சரியான முறையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம். வெல்கம் டு சத்யம் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலில் நிறைய அஜாலுஜான ப்ராடக்ட் இருக்குது, அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்கள் வந்து உடலுறவில் கேட்க விரும்பக்கூடிய வார்த்தைகள் என்ன, கேட்க விரும்பக்கூடிய சத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம். ஓகேங்களா? அதில் ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் சத்தம் வந்து கேது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, முனகல் சத்தம் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்களாம். அதாவது ஆண் வந்து தன்னுடைய சுகம் அதிகமாக இருக்குள்ள பிதற்றுவாங்கள, அது மாதிரி வந்து பெண்கள் வந்து முழங்குவாங்களா, அது மாதிரி வந்து முனகல் சத்தத்தை வந்து அதிகமாக வந்து ஆண்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி முனகுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் நம்மளுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் என்ஜாய்மெண்ட்டு லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும், மூடு வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த முனகணும்னா நீங்கள் மட்டும் கண்ணாமல் ஏதாவது கேட்குறது கிடையாது. நாமளாக வந்து சுகத்தில் நம்ம வந்து ஆ ஊன்ற மாதிரி செய்வோம்ல, அந்த மாதிரி நீங்கள் மட்டும் ஆ அப்படின்னு கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரணகலமாயிரும். ஓகேவா? அதனால் வந்து கொஞ்சம் நிதானமான முறையில் அந்த சமிக்கைகள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த பெண்ணுடைய பெயரை உச்சரிக்கணும்ன்ட்டு ரொம்ப எதிர்பார்க்குறாங்களாம். இப்போ ஒரு பெண்ணோட நீங்கள் உடல் உறவு கொள்றீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை வந்து சொல்லி உச்சரித்து அவங்கள வந்து உடல் உறவு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆர்வம் வந்து ரொம்ப அதிகரிக்குதான் பெண்களுக்கு. ஓகேவா? ஆண்கள் வந்து தீவிரமாக அந்த பெண்ணுடைய பேரை வந்து உச்சரிக்கும் போது அந்த மாதிரி நேரத்தில், ஓகேவா, பொதுவாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி காமம் வந்து தலைக்கு ஆயிடுச்சுனாக்கா மூளை வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுமாதிரி வந்து அந்த நேரத்துலேயும் அந்த பெண்ணுடைய பேரை வந்து நீங்கள் உச்சரிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்குமா, அவங்க மேலே இருக்க லவ்வும் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி.